வணக்கம் அண்ணா. நான் முன்னாள் போராளி. 2015 ரொம்ப வருஷமாக இந்த தற்காலிக கொட்டைகளோட தான் சின்ன பிள்ளைகளோடு இருக்கிறேன். கணவராக தலையில் பீஸ்ருக்கு, காலில் பீஸ்ருக்கு, அவர் வலிப்பு வராது, வயல் முக்கால் ரத்தம் வராது. அவர் மதம் மதம் கிளினிக் போகிறவர், குடிசைகள் பாவித்து தான் வேலையில் போய் குடும்பத்தின் தேவையிலையும் சந்திக்கிறவர். மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அவருடைய வருத்தங்களை பொருட்படுத்தாமல் தேவைகளை சந்திக்கிறவர். எங்களுக்கு வாழ்வாதாரம் என்று எதுவுமே இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரமாக 2 மாடு தந்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அது மூலமாக எங்களோட தேவைகளை சந்திக்க முடியும். இருபத்தஞ்சில் வருத்தம் கூடி மாவட்டத்தில் இருந்திருந்தால் நான் தான் வெளி வேலையை போய் வீட்டு தேவைகள், ஹாஸ்பிட்டல் தேவை, பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்கிறது. அந்தளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. எங்களோட வருமானத்தை, எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்களுக்கு 2 மாடு தந்துதவுமாறு, அது மூலமாக எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்கள் தேவைகளை சந்தித்து சின்ன சின்ன தேவைகளாக சந்தித்து எங்களுடைய தேவைகள் முழுவதுமாக சந்திக்க எங்கள் மாடை தந்து உதவுமாறு, அது மூலமாக எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்கள் பிரச்சனைகள் தீர்க்கிறாங்க. எங்கள் பாலெல்லாம் இல்லையண்ணா, பால் மூலமாகவே நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்வோம். எங்களை தயவு செய்து எங்களுக்கு 2 மாடு தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் இருக்கிறோம்ண்ணா 9 வருஷமாக. இந்த வீட்டுக்குள்ள மாடையல் வெள்ளங்கள் வந்தாலும்ண்ணா பாம்பு பூச்சிகள் வரும். பிள்ளை 2 சின்ன பிள்ளைண்ணா இந்த வீட்டுக்கெல்லாம் வீட்டில் தண்ணியில் வீடுகள் ஊறி சண்டை கூடியன்னா வீடுகள் தரப்படலை போட்டு தானே கிடக்கிறது. மற்றது எங்கட பக்கம் எந்த உதயம் இல்லைன்னு வாண்ட குடும்பத்தலையும் எந்த உதயம் இல்லைண்ணா. எனக்கு வந்த தலையில் பீஸ் இருக்கிற அப்படியாண்ணா, புள்ளை சிறக்கிறது அப்படி கூலி வேலையில் தம்புறது தானே குடும்பத்தை பார்க்குறேன்ணா. எனக்கு 1 நாளைக்கு 2000 ரூபா 2000 சம்பளம் தருவாங்கண்ணா காசு 1 நாளைக்கு. அதை வந்து அரிசி சாமான் உதவாங்க. பிள்ளைங்க கொப்பியலோ குத்தாய்க்கலோ ஒரு அத்தியாவசிய. வணக்கம். இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் மட்டும் இருந்தால் நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம், ஆனால் யுத்தமும் அதுக்கு வந்துட்டுண்டா எங்களோட வாழ்க்கை கஷ்டமாக தான் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இவர்கள் இருவரும், இவர்கள் இருவரும் அதாவது பழைய போராளிகள். இவர்கள் இவருக்கும் ஏதோ இடத்துல பீஸ் இருக்கணும் எனக்கு சொன்னார்கள். ஸோ இவர்கள் வந்து எனக்கு இன்பாக்ஸில் அடிக்கடி எழுதுவார்கள், அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க. இவர்கள் மட்டுமன்றில்லை, எனக்கு பலர் எழுதுவார்கள். நான் எல்லாருக்கும் உடனே சொல்கிறது, இந்த சேனல், அதாவது நான் செய்கிற வீடியோக்கள் ஹெல்ப் பண்ணுற வீடியோ அல்ல, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அதற்காக, நீங்கள் முடிஞ்சால் உங்களை நம்புறதுக்காக உங்கள்ட முகத்தை காட்டி ஒரு வீடியோ போடுங்கன்னு எல்லார்ட்டையும் சொன்னேன். பலர் அதை செய்யலை, இவர்கள் மட்டும் அதை எனக்கு செய்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இவர்களில் நான் ஒரு 99% ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஸோ அந்த 99% நம்பிக்கை வச்சதுக்காக என்னாலே முழுசாக இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்னால் ஒரு சிறு பங்கு மட்டும்தான் இதுக்கு போட முடியும். அவர்கள் கேட்டது வேறு ஒன்றுமில்லை, தனியாக ஒரு பால் மாடு, அதாவது பசுவும் கண்ணும் பால் கறக்கக்கூடிய மாடு. ஸோ அதை வச்சு தான் முன்னுக்கு வந்து காட்டுறேன். அந்த மாட்டை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவேன், நான் எப்படி அதில் முன்னுக்கு வரணும்னு எனக்கு சொல்லி வாக்கு மூலம் தந்தேன். ஸோ இதுக்கு நான், அதாவது இந்த ஃபாலோவர் உங்கள்கிட்ட தான் இப்போ நான் வேண்டி நிற்கிறேன், இது எப்படி நாங்கள் செய்யலாம், அதாவது எந்த ஒரு சிறு தொகையும் சேர்த்து நீங்கள் இவ்வளோ பேர், அதாவது உங்களுக்கு முடிஞ்ச 10 இல்லாட்டி 20 50 எவ்வளவு தர முடியுமோ இவ்வளோத்தை தந்து அந்த மாட்டை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ அப்படி வாங்கி கொடுக்கணும்னா இப்போ அந்த பணத்தை நாங்கள் எப்படி சேர்க்கறது, எந்த இடத்துல கொண்டே சேர்க்கறது. ஸோ அதை சேர்த்து அதை விட அந்த அவர்களோட கையில் பணமாக கொடுக்குற நான் உண்மையாக சொல்ல போனால் விரும்பல. ஏன்னா பணமாக கொடுத்தா அவர்கள் இல்லாமல் போயிடும். இந்த அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் இன்னும் ஒருக்கா திருப்பி கேட்கத்தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு அதாவது நாங்கள் பணமாக கொடுக்காமல் ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை செய்து முன்னுக்கு வந்தார்கள்ன்றா அது அவர்களோட திறமை, அவர்களுக்கு தான் அது நன்மை. ஸோ பரந்தல் உள்ளாக்கள் கருத்துக்கள் எழுதுங்கோ, இவர்கள் என்ன நிலையில் அங்கே இருக்கிறார்கள்ன்றது. அடுத்தது பரந்தல் யாரின் பால் மாடு வச்சிருந்தார்கள், வச்சிருக்கிறார்களா, இல்லாட்டி விற்க இருக்கிறா, இல்லாட்டி எங்கே அங்கெல்லாம் வாங்கலாம்ன்றதே தெரிஞ்சாக்கள் கருத்தில் எழுதுங்கோ, இல்லாட்டி விற்க போகிறாக்களும் கருத்தில் எழுதுங்கோ, உதவி செய்ய போகிறாக்களும் கருத்தில் எழுதுங்கோ. அதற்கு பிறகு நாங்கள் எப்படி அதை பணத்தை திரட்டி இவர்களுக்கு உதவி செய்யலாம்ன்றதையும் பார்ப்போம். ஸோ இது ஒரு புது முயற்சி, உண்மையை சொல்லப்போனால் இது எனக்கு வேண்டாத முயற்சி தான். நான் அதை செய்ய விரும்புகிறேன். காரணம் என்னென்னா பலர் இதனால் குற்றங்கள் எங்களில் கூறக்கூடும், கொள்ளை அடிக்கிறாங்க, காசுக்கு சேர்க்கிறான், அப்படி சேர்க்கிறான், எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஸோ இவர்கிட்ட அப்பவும் அதை சொன்னேன், இந்த இவர்கிட்ட நான் இந்த வீடியோக்கள் செய்கிறேன், என்னால் நீங்கள் கேட்டபடியாக உங்களோட வீடியோவை தாங்க. கிட்டத்தட்ட என்னோட 2-3 கிழமையாக எழுதி கொண்டு வந்தவன் நான் பதிலே போடாக இருந்தேன். ஆனால் என்றாலும் அவர்கள் இந்த கஷ்டமற்ற வீடியோ எல்லாம் போட்டு பார்த்த பிறகு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் வாயை திறந்திருக்கேன் அவைக்காக. ஸோ வாங்க, முடிஞ்சால் இணைஞ்சு உதவி செய்வோம். நன்றி, வணக்கம்.